மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாளர்களை நியமனம் செய்ய மத்திய பணியாளர் தேர்வாணையம் போட்டித் தேர்வுகளை நடத்துகிறது. அகில இந்திய அளவில் நடத்தப்படும் இந்த தேர்வுகள் ஆங்கிலம் ஹிந்தி மொழிகளில் மட்டுமே நடத்தப்படுகின்றன. இதனால் தென் மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மத்திய அரசு பணியில் சேர்வதில் சிரமம் ஏற்படுவதாக அதிருப்தி நிலவியது. இந்நிலையில் SSC நடத்தும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பணிக்கான தேர்வுகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட 13 மாநில மொழிகளில் நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் சி மற்றும் டி பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளை தேர்வர்கள் இனி அவரவர் மாநில மொழிகளில் எழுதலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இளைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவதிலும் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைப்பதிலும் மொழி தடையாக இருக்கக்கூடாது என பிரதமர் மோடி கருதுவதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். மத்திய ஆயுத பாதுகாப்பு படைப்பணிக்கான தேர்வுகள் 13 மொழிகளில் நடத்தப்படும் என கடந்த வாரம் மத்திய அரசு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.